பாபநாசம் கோவிலில் காணாமல் போன 25 பவுன் நகைகள் 3 நாட்களில் மீட்பு. காவல்துறை அதிரடி நடவடிக்கை. நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் பிரசித்தி பெற்ற பாபநாசம் திருக்கோவில் அமைந்துள்ளது. சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறப்படும் இக்கோவில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ளது. தமிழகம் முழுவதும் இருந்து இங்கு வந்து செல்லும் பக்தர்கள் பணம் மற்றும் நகைகளை காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் கோவிலில் பாதுகாக்கப்பட்டு வந்த 25 பவுன் நகைகள் திடீரென காணாமல் போனதாக கடந்த 7 தேதி கோவில் நிர்வாகம் சார்பில் விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் அளிக்கப்பட்டது. அதாவது, பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய நகைகள் கோவில் ஊழியர்கள் மூலம் பீரோவில் பாதுகாக்கப்பட்டு நாள்தோறும் காலையில் சரிபார்க்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 7 தேதி நகைகளை சரிபார்த்த போது 25 பவுன், அதாவது 200 கிராம் நகைகள் காணாமல் போனது தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கோவில் ஊழியர்கள் மற்றும் புசாரிகளிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோவிலில் நகைகள் காணாமல் போன சம்பவம் ஆன்மீகவாதிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கில் நெல்லை மாவட்ட காவல்துறையினர் தீவிரமாக செயல்பட்டு 3 நாட்களில் காணாமல் போன நகைகளை அதிரடியாக மீட்டுள்ளனர். விசாரணையில் கோவில் பணியாளர் மணிகண்டன் மற்றும் பூசாரி சுடலை முத்து ஆகிய இருவரும் இணைந்து நகைகளை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து விகேபுரம் காவல்துறையினர் 2 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 25 பவுன் நகைகளையும் மொத்தமாக மீட்டனர். இதுகுறித்து காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், கோவில் நகைகள் காணாமல் போனது தொடர்பாக ஊழியர் மணிகண்டன் மற்றும் சுடலை முத்துவிடம் விசாரணை நடத்தியதில் நகைகளை திருடியதை இருவரும் ஒப்புக்கொண்டனர். தற்போது அவர்களிடம் இருந்து 12.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 25 பவுன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளது. முறைப்படி நீதிமன்றம் மூலம் நகைகள் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவித்தார்.